ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜலால். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட 500 ரூபாய் கடன் கேட்குறாரு. கடன் கேட்ட உடனே நீங்கள் வாட் ஃபார் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் காரணத்தை சொல்கிறாரு, நீங்களும் 500 ரூபாய் கொடுக்குறீங்க. அவர் வந்து தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுபடி உள்ள சின்ன சின்ன ஃப்ரேசஸ்ஸு, வேர்ட்ஸு, இதைத்தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு. அதனால் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு இடத்துல உங்கள் ஃப்ரெண்டை சந்திக்கிறீங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறார், உனக்கு இந்த ரமேஷை தெரியுமா, அவன் வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தான், இப்போ ஒரு நல்ல வேலை துபாயில் கிடச்சிருக்கு, ஒரு 10 நாளில் ஃப்ளைட்டில் போகிறான் அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உடனே ரியலி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்ப்ரைஸிங்காக இருக்கும்போது, சர்ப்ரைஸ் ஆகும்போது நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், ரியலி. ஸோ இஸ் காட் அ குட் ஜாப் இன் துபாய் யூனோ அப்படின்னு கேட்குறாரு உங்கள் ஃப்ரெண்டு, சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டு. உடனே ரியலி, இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த ரியலிங்கிறத யூஸ் பண்ணிப்படுங்க. ரியலி இட்ஸ் நைஸ் டு ஹியர் யூ, ரியலி இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறீங்க. ரியலிங்கிறத யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. நான் இந்த ரமேஷ் மேரேஜுக்கு போகிறேன், நீ வர்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு இன்விடேஷன் அனுப்புனாரா அப்படின்னு? அனுப்பலை, எனக்கு அனுப்பலை. ஸோ வாட், அனுப்பாட்ட என்ன, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, போகலாம். ஸோ வாட், ஹீ இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மேபி ஹி ஹஸ் ஃபர்கட்டன் டு சென்ட் த இன்விடேஷன். ஸோ வாட், வி கேன் கோ டுகெதர், வி வில் அட்டெண்ட் த வெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ வாட்டுங்கிறது அது அதனால் என்ன, ஸோ வாட். நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸோ வாட்டை யூஸ் பண்ண சொல்லி. ஸோ வாட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ வாட், அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி. உன்னைய இன்விடேஷன் அனுப்பலையா, நீங்கள் வெட்டிங் வருவியான்னு? ஸோ வாட், இன்விடேஷன் இல்லாட்டேனா, ஹீஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், வி வில் அட்டெண்ட் அ மேரேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் ஸோ வாட்டை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பிறகு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, போன வாரம் நான் மதுரைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வித் ஹூம் அப்படின்னு கேட்குறீங்க, அதாவது யாரோட போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்க. வித் ஹூம் அப்படின்னா யாரோட அப்படிங்கிறதுக்கு வித் ஹூம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. யாரோட போயிருந்தேங்கிறதுக்கு வித் ஹோம். அது பிறகு லிஃப்ட் வருது, லிஃப்டில் போகணும். போகும்போதே ஒரு லேடி வர்றாங்க. லேடி வந்த உடனே நீங்கள் தான் முதல்ல நிற்கிறீங்க. இருந்தால் கூட சொல்கிறீங்க, ப்ளீஸ் மேடம், ஆஃப்டர் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஃப்டர் யூ, நீங்கள் போன பிறகு நான் போகிறேன், ஆஃப்டர் யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் யூங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு வெட்டிங் இன்விடேஷனை ஒரு இடத்துல பிரிண்டிங் கொடுத்துருக்கீங்க. கொடுத்த உடனே சீக்கிரம் பிரிண்ட் பண்ணி கொடுங்க, என்னுடைய சிஸ்டர் வெட்டிங் இருக்குது, சீக்கிரம் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கேட்குறாரு, ஹவு சூன் அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ சீக்கிரத்தில்ன்னு கேட்குறாரு. ஹவு சூன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்லி பழகிக்கோங்க, ஹவு சூன் அப்படிங்கிறத. ஹவு சூன். அது பிறகு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா, அந்த ரமேஷ் வந்து மேத்ஸில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே, ஹவு கம் ஹீ ஃபெயில்ட் இன் த எக்ஸாம், ஹீ இஸ் வெரி குட் இன் மேத்ஸ், ஹவு கம் ஹீ ஃபெயில்டு? ஹவு கம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பழகிப்பாங்க. ஹவு கம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற மாதிரி தான். ஹவு கம் ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாம், ஹீ இஸ் வெரி குட் இன் மேத்ஸ் யூஸ்வலி அப்படின்னு. அப்போ ஹவு கம் யூஸ் பண்ணி பழகிப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒரு மாலில் பார்க்குறீங்க. பார்த்த உடனே ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஒய் டிட் யூ கம் அப்படின்னு கேட்குறீங்க. அது பொலைட்டாக இல்லை, ஒய் டிட் யூ கம்னு கேட்கக்கூடாது. ஏன் வந்த அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு வந்து எப்படி பொலைட்டாக கேட்கணும், வாட் ப்ராட் யூ ஹியர் அப்படின்னு கேட்கலாம். வாட் ப்ராட் யூ ஹியர், நீ எதனால் வந்த, வாட் ப்ராட் யூ ஹியர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டு பழகிக்கோங்க, வாட் ப்ராட் யூ ஹியர். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஐ கேம் ஹியர் டு பை அ கிஃப்ட், நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே என்ன, ஃபார் ஹூம் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபார் ஹூம், ஃபார் ஹூம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பழகக்கூடிய வேர்டு. ஃபார் ஹூம், யாருக்காக வேண்டி,
ஃபார் ஹூம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறகு அந்த கிஃப்ட்டு வாங்கி முடிச்சுட்டு உங்கள் அந்த ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்றாரு, லெட்ஸ் கோ டு த ஃபுட் கோர்ட், லெட்ஸ் ஹாவ் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னாங்க ஒய் நாட் அப்படிங்கிறீங்க, ஐ டோன்ட் மைண்ட், ஒய் நாட் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் பழகிக்கோங்க, ஒய் நாட். அதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்டு வந்து கிரெடிட் கார்டு கொண்டு வர மறந்துட்டார். அவர் கையில் கேஷ் வந்து ஒரு 2000 ருபீஸ் தான் இருக்குது, ஆனால் கிஃப்டினுடைய ப்ரைஸ் வந்து 2500 ஆச்சு. அது பிறகு டீ அதுக்கெலாம் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் இருக்குது. அப்போ வந்து ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறாரு, கேன் யூ லெண்ட் மீ சம் மணி அப்படின்னாரு. அப்போ ஹவு மச் அப்படின்னு கேட்குறீங்க, ஹவு மச். அப்போ வந்து அவர் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறார், கேன் யூ லெண்ட் மீ 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே நீங்கள் 1000 ருபீஸை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவர் வந்து தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறாரு, டோன்ட் பாதர், நெவர் மைண்ட், தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொல்லி பழகிக்கோங்க, நெவர் மைண்ட், டோன்ட் பாதர், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிக்கோங்க. லெட் அ மென்ஷன் நாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்கிறார், என் ஃபாதர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உன்னுடைய ஹெல்ப்பு வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே எனி டைம் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படினாலும் கேளு, எனி டைம் அப்படின்னு. எனி டைம் யூ ஆர் ப்ரிப்பேர் டு கிவ் ஹிம் சம் ஹெல்ப், எனி டைம் யூ ஆர் ப்ரிப்பேர் டு ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிறது தான் எனி டைம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதையும் சொல்லுங்கள், சொல்லி பழகிக்குவாங்க, எனி டைம். அதுக்கு பிறகு உங்கள் மம்மி வந்து டேபிள் மேலே ரெண்டு ஸ்வீட் வைக்கிறாங்க, ரெண்டு லட்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே நீங்கள் ரெண்டு லட்டையும் சாப்பிட்றீங்க. உங்கள் சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய வேர் இஸ் மை லட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரெண்டையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சிஸ்டர், ஹவு மீன், எவ்வளோ எப்படி மீனாக இருக்கிற, ரொம்ப மோசமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி, ஹவு மீன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மீன்கிற சொல்லி பழகிக்குவாங்க. அதுக்கு பிறகு கிரிக்கெட்டில் லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் ஓவரில் 20 ரன்ஸ் வேண்டியிருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, அதாவது நம்ம இதுவரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 8 தான் எடுத்திருக்காங்க, லாஸ்ட் ஓவரில் எப்படி 20 ரன்ஸ் எடுப்பாங்க, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து யுல் நெவர் நோ அப்படிங்கிறார், உங்கள் அப்படி என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது யுல் நெவர் நோ அப்படிங்கிறார். அந்த நெவர் நோ அப்படிங்கிறது பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்குறார். அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், ஐ கான்ட் சே அப்படிங்கிற, அதாவது எனக்கு ஒன்றும் ஒப்பீனியன் இல்லை, எப்படி ஜெயிக்க போகிறாங்க, ஐ கான்ட் சே அப்படிங்கிறீங்க. ஸோ யூ வில் நெவர் நோ, ஐ கான்ட் சே, இது ரெண்டையும் பழகிக்கோங்க. அதுக்கு பிறகு இன்னொரு டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து அந்த மாலில் தான் பார்க்குறீங்க. பார்க்கும்போது அன்றைக்கி ஒன்றும் பெரிய அவருக்கு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. ப்ரோக்ராம் இல்லாத சமயத்தில் நீங்கள் கேட்குறீங்க, ஏன்ப்பா வந்த, வை டிட் யூ கம் டு திஸ் மால் அப்படின்னு கேட்குறீங்க. லெட் அ வாட் ப்ராட் யூ ஹியர் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்து ஜஸ்ட் லைக் தேட் அப்படிங்கிறார், ஜஸ்ட் லைக் தேட் அப்படி சும்மா அப்படிங்கிறார், ஜஸ்ட் லைக் தேட். நிறைய பேர் இப்படி பேசுகிறது கேட்டிருப்பீங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் லைக் தேட். அதுக்கு பிறகு உங்கள் சிஸ்டர் வந்து ஹோம்ஒர்க் செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த உங்கள் சிஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, நாட் எட், நாட் எட் மம்மி, இன்னும் முடிக்கலை, நாட் எட், இது வரைக்கும் முடிக்கலை, நாட் எட் அப்படிங்கிறத சொல்லி பழகிக்குவாங்க. உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, உங்கள் பைக்கை யாருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஜென்ரலாகவே, ஏன்னா உங்கள் பைக்கை நீங்கள் தான் ஓட்டணும் அப்படிங்கிற பிரின்சிபிளோடு இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து, கேன் யூ கிவ் மீ யுவர் பைக், ஐ வாண்ட் டு கோ ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே நோ வே, ஐ வாண்ட் கிவ் யூ, நோ வே அப்படின்னு சொல்கிறீங்க. நோ வே, முடியாதுங்கிறத நோ வே அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு விருந்தாளி வந்துடுறாங்க, உடனே ஃபோன் எடுத்து நீங்கள் பீட்சாவுக்கோ பிரியாணிக்கோ ஆர்டர் பண்ணீங்க. ஆர்டர் பண்ணி 5 மினிட்ஸில் வந்துடுது. வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் கமெண்ட் பண்ணு, தட் வாஸ் வெரி குவிக், தட் வாஸ் குவிக் அப்படின்னு சொல்கிறீங்க, தட் வாஸ் வெரி குவிக். அதே பிறகு இந்த அமெரிக்காவிலாம் இந்த இதை சாதாரணமாக சொல்கிறீங்க, என்னம்மா நீ வேலையை முடிச்சிட்டியா, ஆனால் ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ ஆம் டன், ஐ ஆம் டன் அப்படிங்கிறாங்க, நான் முடிச்சிட்டேன்.
நீங்கள் கூட சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்காவிலேயே யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன, ஐ ஆம் டன், நான் முடிச்சிட்டேன், ஐ ஃபினிஷ்டுங்கிறது தான் ஐ ஆம் டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து கொஞ்சம் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு, ரொம்ப மோசமான வார்த்தைகள். அப்போ வந்து நீங்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம், மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மைண்ட் யோர் வேர்ட்ஸ்னால் நீ வேர்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணு, மைண்ட் யோர் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். இப்படி சாதாரணமாக அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். இப்போ உங்களை ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வர்ற மாதிரி இருக்குது, அப்போ வந்து கூட நீங்கள் சொல்லலாம் மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து கொஞ்சம் டோனை மாற்றிக்கிட்டு மைண்ட் யோர் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு லாண்ட்ரிக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்கள் க்ளோத்ஸ்லாம் கொடுத்து ட்ரை கிளீனிங் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே நார்மலி இட் டேக்ஸ் அபவுட் 4 days டு கிவ் த க்ளோத்ஸ் பேக். அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்க வந்து ஹவு சூன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, சூனர் த பெட்டர், சூனர் த பெட்டர், அதாவது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க, சூனர் த பெட்டர். அதுக்கு பிறகு உங்கள் தம்பி வந்து ரொம்ப சேடாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ் ராங் வித் யூ, ஏன் இப்படி இருக்க, வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் மம்மி வந்து உங்கள் அம்மா வந்து டேபிள் மேலே நிறையா ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்வீட் வந்த உடனே அன்னைக்கு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது வந்து உங்கள் சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, ஸோ கேன் ஐ டேக் ஸ்வீட் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறீங்க, ஆல் யோர்ஸ், யூ டேக் எவ்ரி திங் ஆல் யோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதனால சொல்கிறீங்க ஆல் யோர்ஸ். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் இருக்கிறீங்க. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தரை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கார்ப்பா, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவரை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க, லீவ் இட் டு மீ, ஐ வில் ஹேண்டில் திஸ், லீவ் இட் டு மீ, என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், லீவ் இட் டு மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரு கடைக்கு போய் ஒரு மாலுக்கு போய் ஷர்ட்டு சூஸ் பண்ணோன்ட்டு போகிறீங்க. போன பிறகு ஒரு ஷர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஆர் யூ ஓகே வித் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உனக்கு பிடிச்சிருக்கான்னு, எஸ் ஐ ஆம் ஓகே வித் திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் ஓகே வித் திஸ் அப்படி சொல்லி படிப்பேன், ஐ ஆம் ஓகே வித் திஸ். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோக் அடிக்கிறார். ஜோக் அடித்த உடனே நீங்கள் சொல்கிறீங்க, தட்ஸ் அ குட் ஒன் அப்படிங்கிறீங்க, நல்ல ஜோக்கு, தட்ஸ் அ குட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெண்டு ஒரு மூவி பார்த்துட்டு வர்றார். பார்த்த உடனே அவருக்கு அவர் அது இஷ்டம் இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐ டோல்ட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூவி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோல்ட் யூ நாட் டு கோ ஃபார் த மூவி அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ டோல்ட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு ஒரு ஸ்டீப்பாக படி இருக்குது. படி இருக்கவும் ஒரு ஒரு எல்டர்லி பர்சன் உங்களை அட்வைஸ் பண்ணுறார், வாட்ச் யுவர் ஸ்டெப், ப்ளீஸ் பி கேர்ஃபுல், வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறார்.